ஹலோ அண்ணே சம்பந்தனே போண்ணே இந்த ஹலோ சம்பந்தனே நான் டெல்லி பேசுறேன் நம்ம ஆனந்த் பையனே சாவடிச்சிட்டானே நாவே கொன்னு போட்டாங்களா எங்க சாரி என்னையா இது உயிர் பிரச்சனை சார் இங்கே அதான்யா சாரி மாஸ்டர் என் பையனை ஒருத்தனை அடிச்சு போட்டாங்களா ஷார்ட் இல்லைன்னா நான் போயிட்டு வந்துட்டு வா போ போ தக்கி என்னது ஓ போப்பா போ போ ரெடி சார் அண்ணே வந்துட்டீங்களானே ஏண்டா மயல்மா சாவடிச்சிட்டாங்களா சாவடிக்கலனே சாவடி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஏண்டா மொள்ள மாதிரி அது சரியா சொல்ல தேவல உங்க சம்பந்த அண்ணனியாவது உதவி கூப்பலல உங்க அண்ணனாவது ஓதியோட நிறுத்திட்டாரு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது கொலைய பண்ணிடுவார் இந்த காதல் கீதல் ஏ கல்யாணமே அவருக்கு பிடிக்காது சரி விடு நான் நானே ஏதோ ஒன்னு ஏற்பாடு பண்றேன் जानकी मेरे को फोन हाँ दा हेलो ना मालते पेस रहे मालते ये ना चे वन्यू आने दे सेठ वेकी ये हेल्प करने के टा अपना फोन ए पन ला मुड़ी ले जानकी इन्हें पोटी बच्चे टांगा आई नीड योर हेल्प ये प्री आउट नहीं आने दोड़े साइड आप बटे पोलिस स्टेशन को आंदोड़ो उंगा कल्याण अत्ता ना मुड़ी ची वेकरा सरे इन्हें नहीं उन्हों पढ़े मातिक वेलिया ओ सीकरम पो मूर्त नरम आगे लेटर अंद मुख पार्थन सदन कटी ना जन्म मरकमाटे आना मनम उ कल्याण विरपम आनंद कणवर ना उन्हें मालती मालती कौन मालती कुछिया மாலதே வெற்றிவேல் வீரவேல் தங்கச்சி தப்பிச்சு போற புடிங்கடா ஐயோ அம்மா उन्हें तबीज़ बोले मुझे चाऊर रा सीकर ये ना क्या बोला आगे यू हाँ ना ये ना फादर डर किन्हीं वंदे पुड़ी है ये पुड़ी क्या ये ना पुड़ी क्या हाँ ये ना क्या हाँ ये ना अयो 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 ना क्या करा वाह ना अंगेर का ஏய் என்னடா இழுத்து இழுத்து நடக்குதா தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல வழி விடு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்குது ஏன்னா அவன் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு எனக்குமே சம்பந்தம் இருக்குது ஏன்னா நான் தான் சம்பந்தம் அவனுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியலனே இது ஏய் இழுத்து இழுத்துட்டு போறாயா ஏய் சும்மா அந்த பையன் கால வச்சா இழுத்து இழுத்து இருந்தாயா போவா ஏய் இங்க பாத்து பேசுறா வழி விடு தள்ளி அல கை வைக்கிறேன் ஏய் இங்க பைக்கு இந்த பைக்கு உனக்காக தான் கொண்டு வந்த இது கொண்டு வந்ததுக்கு பதிலா இத போட்டு ரெண்டு பேச்சு மட கொண்டு வந்திருக்கலாம் முரக்காளியே அடிச்சு புளிய வரக்கலாம் உண்டானாங்க அடி பாவிங்களா அப்பா பையன் மண்டைய மைசூர் பாக்கல ஒட்டிச்சீங்களே பொம்பளங்க நீங்க அண்ணே விளக்கு ஏத்திட்டாங்க என்ன கல்யாண வீட்ல வளகலா ஏத்துவாங்க குத்து விளக்கு ஏத்திட்டாங்க என்ன குத்து விளக்கு தாண்டா ஏத்துவாங்க குடுமுட்ட எரியிற விளக்கு ஏத்திட்டாங்க என்ன எரியிற விளக்கு தாண்டா ஏத்துவாங்க கஷ்மா போடா நிலமே புரிஞ்சிக்கவே सिटी के डे पदंगे इंग अन्ने ने किधर ऐला तेरी में क्यंग का अन्ने ने कितरिया दे ना तेरी नगरा सावी ना ओ अरे बोलो वन गे इंद वंडी का दरा सावी वोटे रंड वायरिंग कनेक्ट पन्ना कल्याणो आ स्टार्टिंग
கல்யாண பத்திரிகையில இன்னொருத்தம் பேர உம்மலா அடிந்தா கீசிட்டு பொம்மலையாட்ட பத்தோமுறா மாருத்தியா இந்த வண்டி பார்த்தா மாருதி மாதிரியா தெரிஞ்சு உனக்கு மாருதி இல்லையா என் தங்கச்சி தங்கச்சி இது தங்கச்சியா இது என் தம்பிடா யோ பழமொழி சொன்னா அனுபவிக்கணும்டா ஆராய கூடாது அனுபவிக்கிறியா இதோட அண்ணன் நிறுத்துங்க நிறுத்தணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து வந்துடுறேன் ஏய் போலீஸ் எதுக்குடா நானே சமாளி போயிருந்த ஐயோ அங்க பாருக்கு பின்னாடி வந்துட்டாங்க பாத்துறா வாங்க வாங்க சார் வந்துட்டாங்க அந்த ரெஜிஸ்டர் புக்ல ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுங்க சார் இந்த கல்யாணம் உங்க போலீஸ் ஸ்டேஷன் நடக்கறதுல சட்டப்படி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லையா நோ அப்ஜெக்ஷன் டார் இவங்க ரெண்டு பேரும் மேஜர் சாட்சி கைத்து போடுற நீங்க எவ்வளவு பெரிய சமூக சேவிகி மிஸ் மாலதி இந்த மாலைய மாத்திண்ட மிஸ்ஸஸ் மாலதி ஆயிடுங்க ஆ தாலி இருக்கா இருக்கா கட்டுங்க கட்டுங்க சாரி தங்கச்சி டேய் நித்ரா அட பாவி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா போ இங்க எல்லாம் இப்படி துப்பப்படாத சாரி சார் எய்மிங்க தான் உங்க மேல பட்டுச்சா சாரி சார் ஏன்டா டேய் என் கொள்கை என்னன்னு தெரிஞ்சோ முன்னாடியே வண்டியில ஒரு பொண்ணு இருக்குது நீ ஏன்டா சொல்லல முன்னாடி இல்லனா பின்னாடி இருந்துச்சு டடா ஜோக்கா சும்மா இருங்க எனக்கு வயசாயிட்டே போகுது நாளைக்கு தலவலியா ஜொரமான கேக்க ஒரு பொண்ணு வேணாமா அது எதுக்குடா பொண்ணு விபத்து பாரதி போட்டா தலைவலியா ஜொரமா பலானு பலானு மாத்திரை சாப்பிடுன்னு அதுக்காக போகுது கரெக்டா சார் நீங்க சொன்னா கரெக்ட் என்ன கரெக்ட் தாலிய சார் இங்க ரெண்டு ரவுடிங்க வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க யார பார்த்து ரவுடின் ஐ கான்ஸ்டபிள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கணும் சார் பிச்சைக்கார மாதிரி கத்திரிய நல்ல நீட்டி அசிங்கமா இருக்குது அண்ணே மனுஷங்க போயிட்டு வரச்சு எல்லாம் இவளால தான் உனகண்டி கல்யாணம் ஆவாதியா போட போது பண்ணின்னு பாட போற நீ எனக்கு எந்த கஷ்டமும் வராது ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல நான் உன்ன விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்னா பழிக்கும் தெரியுதா நீ அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி அவனையாவது இட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போற 16 குழந்தைங்க போறக்கு போகுது ஒவ்வொன்று நல்லபடியா படிச்சு காலேஜ் வரல போய் ஃபாரின் போறன்னு அழுவான் நீ கண்ட கண்ட கான்சலேட் வாசல்ல காலங்காத்தால நிக்க போற இது என் சாபம் சாபமே தெரியலையே ஏதோ வாழ்த்து மாதிரி இருக்கு என்ன பண்றது நம்ம ஆர்ட் பியூர் கோல்ட் பா தங்கம் பொண்ணுங்களை இவ்வளவு கேவலமா பேசுற நீயே ஜொல்ல விட்டு ஒரு பொண்ண போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ ரேடியோ ஸ்டேஷன்லயோ கல்யாணம் பண்ணிக்க தான் போற ஏய் என் பேர் என்ன தெரியுமா PKS அதுல கே என்ன தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் என் கிட்ட வரதியா கிட்டட்டா டேய் கே என்ன சொல்லுடா கல்யாண சம்பந்தம் பாத்தியா அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் யாராவது என் பேர் என்னன்னு கேட்டா பம்மல் சம்பந்தம் தான் சொல்வேன் அப்படியாப்பட்ட என் சாபம் பலிக்குதா உன் சாபம் பலிக்குதான்னு பாத்துடலாம் இவரு சோடா சேர்த்து மாட்டாரு தண்ணி கேசு டேய் கோவில மூடுறா ஜெய்யாச்சினேயா கண்டுக்காத இப்ப நினைச்சாலே டமாசா இருக்குது நான் இருக்கிறேனே ஒரு பெரிய குடாக்கு பெரிய வேலை கிடைக்கிற வரலாம் மனசு அலபாயத இருக்கட்டும்னு சொல்லிட்டு அன்னாட இவனை அனுமார் கோயிலுக்கு இட்டு போனா
இந்த குரங்கு அந்த பொண்ணை அங்கேயே வர சொல்லி செட்டப் பண்ணிக்குது. அவர் என்ன பத்தி என்ன பாரு யாரு அனுமார் தான் உடுப்பா அவர் என்ன உன்னை நினைச்சுக்கிறாரா இப்பெல்லாம் அனுமார் கோயில லவ் ஸ்டார்ட் ஆகுது அது ஏதோ நல்லா இருந்தா சத்தம் என்னடா அழுகுறா என்னடா டேய் என்னடா போச்சு எல்லாம் போச்சு உச்சா மையலமா இதுதான்டா கல்யாணம் வானா வானா தேவையில்லாத அந்த பொண்ணை போய் காட்டிக்கினு அது செத்து போய் இப்ப விதவை வந்து நிக்கிறான்டாவே அரே ஆஸ்திரேலியா போவலன்னா ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கறியா அது கோவம் தனிர வரலாம் ஆபீஸ் விட்டது நேரா வீட்டுக்கு வந்துறாத வெள்ள கிள்ள சுத்திட்டு லேட்டாவா கேட்டா ஓடின்னு ரீல் விடு அண்ணா ஓடியா அது முடியாதண்ணா ஏன் உன் ஆபீஸ்ல ஓடி இருக்கல ஆபீஸ்ல ஓடி உண்டு நான் தான் ஆபீஸ்ல இல்ல அடப்பாவி வேலைய விட்டியா யார கேட்டு விட்டேன் என் பொண்டாடி சொல்லிதா அப்ப சே தூ வெக்கமா இல்ல பொண்டாடி சொல்லி வேலைய விட்டுன்றியா ஆம்பளே இருந்தா நீயே வேலைய விட்டுறடா ஏய் இரு எனக்கு புரிஞ்சுச்சு இவாம்ல சிங்கண்டா இவனா டேய் நேஷனல் ஜியோகிராஃபிக் பாத்துக்கிறியா நீ பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்கறது இல்ல பா ச்சே அது மட்டும் மட காட்றாங்க ஒரு சிங்கத்தோட லைஃப் ஹிஸ்டரிய காட்றாங்க அதுல ஆண் சிங்கம் வேட்டைக்கு போ தெரியுமா உனக்கு அப்படினா பொம்பள தான் போய் வரி குதிரை எல்லாம் அச்சி எடுத்துட்டு வரோம் அந்த கரியா ஆண் சிங்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு நேதா விநியோகஸ்த உரிமடா சமமா பங்கிட்டு கறி எல்லாம் குட்டிட்டு அண்ணாத்த துண்டி தூயிடுவாரு அப்பால பொம்பள சிங்கத்துக்கு குட்டி கிட்டி போன்னு வெச்சுக்க ஹெல்பிங் அவ்ளோதான் ஆம்பள சிங்கத்தோட வேலை அத அண்டா செஞ்சின்னுகற இந்த சிங்கம் ஏண்டா அது இல்ல என்ன அது இல்ல பின்ன இத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியோ சண்டை மட்டும் ஓயல கம்ப்யூட்டர் படிச்ச பொம்பளைங்க வீடு வேலை செஞ்சா மட்டும் அது கடமை அதையே ஆம்பளைங்க செஞ்சா தியாகமா போயா முடியலண்ணா மொத்தமா விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்துடலான்னு பாக்குறேன் என்ன வார்த்தை சொன்னாடா நீ ஒரு சொத்த பல்லுக்காக சொத்தையே பிரிக்கிறதா அப்படின்னு என்னன்னு இப்ப ஏதோ சொன்னீங்களே போடா அவசரத்துல பழமொழி சொன்னா எங்க விட்டேன் நானு கல்யாணான்றது செய்யக்கூடாது அப்படி செஞ்சிட்டா பொண்டாட்டியா சொத்தப்பல் இவன் வார்த்தாடா சும்மா நம்ம கைப்பிடியில வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கிறவன் தான் ஆம்பள பேட்டரை நாடு சொல்லிட்டல பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவார நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்ற நான் வந்துட்டனா ஏய் தொடச்சிட்டு இருக்க கண்ணு தெரியல ஏய் என்னது திரும்ப திரும்ப எத்தனை வாடி தொடப்ப இத விட கைட்ற வேலை வேற என்ன செஞ்சிட்டு இருக்க நீ தரையை தொடக்கிறங்கிறதுக்காக நான் கூற மேல நடக்க முடியுமா பொண்டாட்டி மொர்ச்சானு வச்சு முகம் மறக்குதுன பொண்டாட்டி மொர்ச்சானு வச்சு அவளுக்கு இஷ்டமான பொருள தரல போட்டு வட இன்னொரு தடவை இப்படி மரியாதை நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுன தூக்கி எறிஞ்சு பேசுனா ஏய் அத தொடாத அந்த பிஸ்டர் இந்த மேரேஜ் கிஃப்ட் ஓஹோ ஓ மேரேஜ் கிஃப்டா இதுதான்டா உன் சக்சஸ் நீ இப்ப தோத்திருக்கிறது இடைத்தேர்தல் தான் என்ன நடுவுல பாலிடிக்ஸ் எல்லாம் வர்றீங்க ஒண்ணே இல்லையா ஏய் இடைனா இடுப்புன்னு ஒரு அட்டம் இருக்கு தெரியுமா பொம்பள சோக்கல தோத்து போட்டான்றேன்
நீ கண்டி சம்சாரத்துல ஜெய் அது பொதுத்தேர்தல் ஜெயிச்சதுக்கு சமம் அதுக்கு ஒரே ஒரு வழி சிம்பத்தி வேவ் அண்ணே தமிழ்ல சொல்லு சிம்பத்தி வேவ் அதான் நேனே சீக்ரெட் மேட்டரா 40 தூக்க மாத்திரையை முழுங்கிட்டு நேரா வீட்டுக்கு போ ஐயோ அப்புறம் வீட்டுக்கு போறதே ஒரே டே சங்கூதிர வேண்டித்தான் குடாக்கு நாமெல்லாம் சினிமாக்காரங்கடா 40னா 40 தேவையில்லை நமக்கு இதா இது ஒண்ணு செய்யாதப்பா ஒண்ணு செய்யாத பின்னதுக்கு ஆண்ணே நோர தப்பு தப்பு தப்பாத தப்பு தப்பலையே தப்பு தப்பு ஆ தப்புதுனே தப்புது பார் அண்ணன் என்ன பைத்தியக்காரத்தனது எதுக்காக தூக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க அவனால பேசவும் முடியாது அவன் பேசினாலும் உங்களுக்கு புரியாது எங்க ஆனந்த் ஒரு தடவை மாளதியின் சொல்லி பாப்போம் மாளதி பாத்தீங்களா மார்கழிங்கறான் நீங்களாவது சொல்லுங்களே மாளதி ஐயோ தூக்கு மாத்திரை சாப்பிறறதுக்கு அப்படி என்ன பிரச்சனை துக்கம்மா துக்கம் துக்கத்தை போக்குறதுக்கு துக்கு மாத்திரை இல்லையேம்மா ஐயோ நீங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்களே இந்த நேரத்துல டாக்டருக்கு எங்கமா போறது வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறேன் பிஸ்கோ தண்ணே உடனே வரும் டில்லி அம்மா இங்க யாருக்கு என்னவா இங்க யாருக்கு உடல் சரியில்லை இவர தான தூக்க மாத்திரை சாப்பிட்டவர் ஏமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அதா மயங்கி கிடக்குறான் ஆனந்த் இவர் ஆனந்த் உங்களுக்கு எப்படி தெரியும் தோர்மா இப்போ உன் பக்கத்து வீட்டுக்கார நான் காப்பாத்துறமா வாணமா பக்கத்து வீட்டுக்கார இல்ல இவர் ஏன் வீட்டுக்கார தெரியும் ஊ வீட்டுக்கார சொன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன மடக்குவே அதா பக்கத்து வீட்டுக்காரன் மாத்தி சொன்னேன் எப்படி தோர்மா இப்படி பொம்பளைங்கள நை நைனு புருஷங்கறன் நச்சிருக்கறனால தான் ஆனது மாதிரி வீட்டுக்காரன் தூக்க மாத்திரை தின்றானுங்க டாக்டர் எப்படியாவது இவரை காப்பாத்துங்க தோர் உன் புருஷனை நல்லபடியா கண் கலங்காம பாத்துக்கறியா பாத்துப்ப சரி அப்பனா நான் ஒரு ஃபயர் இன்ஜெக்ஷன் ஃபாரின் இன்ஜெக்ஷன் ரெடி பண்றேனா வா வா ஐம் சாரி அனந்த் நான் பண்ணதெல்லாம் தப்பு எனக்கு ஆஸ்திரேலியாவே ஒண்ணு வேண்டாம் நீங்க இருந்தா போதும் என்னை விட்டு போடாதீங்க அனந்த் ஏ மாலதி என்ன ஜானதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கற ஜானகி எல்லாம் பேச்ச கேட்டதனால தான் தூக்க மாத்திரையா 40 தூக்க மாத்திரை சாப்பிட்டுக்கற 40 தூக்க மாத்திரைனா வைத்தியக்காரி மாதிரி இப்படியே போட்டு வச்சிருக்கேன் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போவனே தானே டிரைவர் சீக்கிரமா போனே ஆனந்த் எங்கேயோ கடத்திட்டு போறாங்க என்ன ரெண்டாவது கீரை விட மாட்டேங்குதே இதுக்கு ஏது கீரை ஐயோ அப்புறம் இந்த வண்டி கீரை கிடையாது சீக்கிரம் போங்க ரெண்டு பக்கெட் வாந்தி எடுத்துட்டார் இன்னொரு பக்கெட் எடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும் டேய் ரெண்டாவது பக்கெட்ல நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சோறு பூரா வந்துச்சு அடுத்த பக்கெட்ல அவன் குடலே வந்துரும் போல இருக்கடா நான் எப்பنا காப்பாத்துறது சம்மன் நான் ஃபோன் பண்றா அவர்தான் பம்மல் போய் இருக்காரு ஷூட்டிங்கா தாத்தா வீட்டுக்கு என்ன வீட்டுக்கு வீட்டுக்கு மனு சத்தியமா சொல்றா நான் தூக்கு மாத்திரை சாப்பிடல தெரியும் உண்மையா உன் வாயில இருந்து எடுக்கதா உன்னை வாந்தி எடுக்க வச்சேன் புரியதா எங்க அந்த ஃபாரின் டாக்டர் டில்லி எஸ்கேப்